ஆயக்கலைகள் 64, அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை? ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். ஹெல்த் வெல்னஸ் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் மனிதர்களுக்கு. இதை பற்றி நம்ம, ஏன்னா மனித இயந்திரம் என்பது ஒரு 100 வருடங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான ஒரு இது. அதனுடைய ப்ராடக்ட் மேனுவல் நமக்கு எதுவும் தெரியறதில்லை. அதை பற்றி நம்ம என்றைக்குமே தெரிந்து கொள்றதில்லை. நாம் ஒரு கேமரா வாங்குகிறோம், இல்லை ஒரு செல்ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா கூட இப்போல்லாம் மேனுவல் வந்துடுது. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கொண்டு நம்ம செய்கிறோம். ஆனால் நாம் உடலை பற்றிய ஒரு மேனுவல் நமக்கு தெரியறதில்லை. பொதுவான ஒப்பீனியன் வச்சுக்கிறோம், அதை கடைபிடிக்கிறதும் இல்லை நம்ம. இதை பற்றி ஒரு தெளிவான ஐடியா வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, உடம்பை எப்படி வச்சுக்கிறது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி வைக்கிறது, ஒபிசிட்டி, ஹெல்த்தி சாய்ஸஸ் என்னென்ன, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்னென்ன, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபிட்னஸ் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ உலகத்தில் குண்டாக இருக்கிறவங்க எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது. 60% ஆஃப் த அடல்ட் வந்து குண்டாக இருக்கிறாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார். நான் தேனிலேருந்து பேசுகிறேன் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். நான் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன், அதனால் வந்து பேர் சொல்ல வந்து விரும்பல சார். சொல்லுங்கள் சார். சரிங்க. நான் டெய்லி வந்து வீட்டில் எல்லா டைம் கூட வந்து உங்க சேனல் கூட பார்க்குறேன். சரிங்க. முதல்ல உங்களுக்கு சக்கரை ரத்த குதிப்பு ஏதாவது இருக்குங்களா? ஆமாம் சார், இப்போ ஒரு 80s வந்து சுகர் இருக்கு சார். சுகர் இருக்கு, டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கு. நீங்கள் அதை நல்லா கண்ட்ரோலில் வச்சிருக்கிறீங்களா? சுகர் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் மந்த் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அப்புறம் நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து டயட் மட்டும் கண்ட்ரோல் பண்ணேன், மறுபடியும் வந்து ரைஸ் ஆயிடுச்சு. சரிங்க சரிங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் வந்து வந்து அந்த புண்ணு வந்து ஆறாமையாக இருந்ததுக்கப்புறம் மறுபடியும் போய் பார்த்து வந்து இன்னொரு டாக்டரை பார்த்து வந்து அந்த இன்ன வரைக்கும் வந்து டேப்லெட் கன்யூ பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. இருந்தால் கூட வந்து அந்த 1 மந்த் வெக்கேஷனில் வந்து ஃபேமிலியெல்லாம் வெளியூர்லாம் போனாங்க, வந்து அந்த மாதிரி ஒரு தாகம் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தா ஒன் டேக்கு அப்புறம் வந்து என்னால் முடியும் சார். சரிங்க. அதாவது சர்க்கரை வியாதி வந்து இரத்த குழாய்களை பெருமளவுக்கு பாதிக்குங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இரத்த குழாய்களை ரொம்ப டேமேஜ் பண்ணும். அதோடு உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இருந்தால் இன்னும் அதிகமான டேமேஜஸ் இருக்கும். ஸ்மோக்கிங் ஆல்கஹால் எதுவும் உண்டா? ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இருக்கா? ரெண்டையுமே நிறுத்தணுங்க. ரெண்டும் ரொம்ப டேஞ்சரஸ். சுகரோட இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பேட் காம்பினேஷன். இது எதுக்காக நீங்க அதை சாப்பிட்றீங்கன்றது வேற. ஸ்ட்ரெஸ் இருந்தா இன்னும் அதிகம் பிரச்சனை. மன அழுத்தம், சுகரு, பிபி, ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இது எல்லாமே ரொம்ப டேஞ்சரஸ். இந்த காம்பினேஷன் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா நம்ம வாழ்நாளை வெகுவாக குறைச்சிரும். முதல்ல எல்லாத்தையும் இருந்து வெளியே வாங்க. மன அழுத்தத்திலிருந்து வெளியே வாங்க. மிகப்பெரிய அளவுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வாங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து உடல் எடைய நல்ல கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. இல்லை, உடல் எடை வந்து சுகர் வர முன்னாடி வந்து நான் வந்து 90 வர இருந்தேன் சார். இப்போ வந்து 80 அந்த ரேஞ்சில். 80 இருக்கக்கூடாதுங்க, 62-64 அந்த மாதிரி வரணும். உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற 180 இருக்கு சார். சரிங்க. அப்போனா 70-74 அந்த மாதிரி இருக்கணும். அதான் அந்த 75-80 அந்த ரேஞ்சில். சரிங்க, அந்த இதை குறைச்சிக்கோங்க வெயிட்டை. அடுத்து வந்து சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் மருத்துவரை பாருங்கள். சில அடிப்படையான டெஸ்ட்டுகள் பண்ணுவாங்க, ஹார்மோன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. சில நல்ல மருந்துகள் இருக்குது உங்களுக்கு. அந்த மருந்துகளோட நீங்கள் முற்றிலுமாக நார்மல் செக்ஸுக்கு ரிட்டர்ன் ஆகிடலாம். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறத ஒரு முக்கியமான ஒரு வேலையாக வச்சுக்கோங்க.
வேலையவே ஏதாவது ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாலே இறங்கி நடந்து போகலாம். எப்போதுமே நின்று உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு போகலாம், எழுந்து அந்த உங்கள் ரூம்லேயே வாக் பண்ணலாம். கொஞ்சம் மாடிப்படிகள் ஏறுங்க, லிஃப்டில் போகாதீங்க. கொஞ்சம் எளிமையான மாடிஃபிகேஷன் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்க சார், சரி பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஒரு செக்ஸாலஜி மருத்துவர் அணுங்க. முற்றிலுமாக 40 வயது தான் சொல்கிறீங்க, 40ல தான் இருக்கிறீங்க. முற்றிலுமாக உங்கள் பிரச்சனையை சரி பண்ணி நீங்கள் அற்புதமாக செக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போது Type 2 Diabetes இப்போ நம்ம நண்பர் சொன்னார், 42 வயது சொல்கிறாரு, ஆனால் 8 வருஷம் சர்க்கரை இருக்கின்றார். அப்போ இவருக்கு வந்து இப்போல்லாம் 30-34 எல்லாருக்கும் சர்க்கரை வந்துடுது. இதில் என்ன பிரச்சனை வருது? ஒன்று, சுகர் ரொம்ப அதிகமாக போகலாம், இல்லை சுகர் ரொம்ப குறையலாம். அதே போல் இன்சுலின் குறையிறதுனால வர சர்க்கரை. இதனால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? ரொம்ப யூரின் போகும், எக்ஸசிவாக தேர்ஸ்ட் இருக்கும், வெயிட் லாஸ் இருக்கலாம், அதே மாதிரி டயர்ட்னஸ், இரிட்டபிலிட்டி, ஃபெட்டிக், இதெல்லாம் இருக்கும். Type 2 Diabetes வந்து வயதானவர்களில் வந்து 49%, கிட்டத்தட்ட 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு வருடமும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது Type 2 Diabetes. யங் பீப்புளுக்கு வந்து இப்போல்லாம் ரொம்ப 22, 25, 27 இந்த வயதிலே நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது. புது புது கேஸெல்லாம் நிறைய டயக்னோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. குண்டாக இருக்கிறது என்பது, இப்போது வளரும் குழந்தைகளே குண்டாக இருக்கிறது ஆரோக்கியம் அப்படின்னு நினச்ச ஒரு காலம் உண்டு, ஆனால் இது வந்து ஆபத்தானது. 1980களில் குண்டா இருப்பவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகமாக உயர்ந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து 2 மடங்கு ஆச்சு 1980ல். இப்போது குண்டா இருக்கிற குழந்தைகளுடைய எண்ணிக்கை 3 மடங்காக இருக்குது. 9-10 மில்லியன், அதாவது 1 கோடி அமெரிக்கன்ஸ் வந்து குண்டா இருக்கிறாங்க. அதே மாதிரி வேறு என்ன நம்மளுடைய சாய்ஸஸ் வந்து என்ன மாதிரி, நம்ம வாழ்க்கையில் என்னென்ன சாய்ஸஸ் எடுக்கணும்? ஒன்று வந்து ரிஸ்கி பிஹேவியர் எடுக்கக்கூடாது. ஆல்கஹால் சாப்பிட்றது, தேவையில்லாமல் காண்டம் இல்லாமல் செக்ஸ் பண்ணுறது, வண்டியை வந்து ரெக்லெஸ்ஸாக வண்டி ஓட்டுறது, தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறது. வண்டி ஓட்டுறதெல்லாம் ரொம்ப ஆபத்தான ரிஸ்க்கு. இளைஞர்கள் வந்து பைக்கை வச்சுக்கிட்டு ரொம்ப வேகமாக போகிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். எந்த ஒரு பர்பஸும் இல்லாமல் இவ்வளோ சீரியஸான ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு. அவங்க என்னென்னா ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க, பட் சில நேரம் அது உயிர் போகிற ரிஸ்க்காக இருக்கும். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சாப்பிடுறாங்க. ஓகே, அதில் ஒன்றும் தப்பு இல்லைங்க. நீங்கள் ரெண்டு பேரும் செக்ஸ் பண்ணாலும் சரி, இந்த வாயில் அவங்க சாப்பிட்டாலும் சரி, இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. ப்ராக்டிக்கலாக இது நார்மல், ரெண்டுமே ஈக்குவல் தான், எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அவங்க உடம்புக்கு உங்கள் திரவம் போகுது. உங்கள் ரெண்டு பேருமே கணவன் மனைவிக்குள்ளே இந்த மாதிரி திரவ பரிமாற்றங்கள் எந்த ஆபத்தையும் உண்டு பண்ணாது. இதில் கணவன் மனைவி இல்லாதவர்களோடு இந்த மாதிரி உறவு வச்சுக்கிறது தான் ஆபத்து. கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் பெண்ணுறுப்பில் திரவம் போனாலும், என்ன வேறு இடங்களில் திரவம் போனாலும், எல்லா எஃபெக்டும் ஒன்று தான். ஒன்றும் கவலைப்படுவாங்க, இது நார்மல். இது ஒன்றும் அப்நார்மல்னு நினச்சி பயப்பட வேண்டாம். இப்போது ரிஸ்கி பிஹேவியரவெல்லாம் தவிர்க்கிறது, வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை பண்ணுறது, மூணாவது உடல் ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்துறது, ஆல்கஹால், ரொம்ப ஆல்கஹால் அப்யூஸ் வந்து நிறைய அதிகமாகிறது இப்போ பார்க்குறோம். அதே போல் நிறைய ஆல்கஹாலில் தேவை இல்லாத கலோரிஸ் அதிகமாக இருக்குது, அதனால் வெயிட் அதிகமாகிறது, குண்டாகிறது, ஒபிசிட்டி, பல்வேறு பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஆல்கஹாலில் வேறு என்ன பிரச்சனை? டொமஸ்டிக் அப்யூஸ்,
ஆல்கஹால்னால் வீட்டில் சண்டை போடுறது, அதே மாதிரி டிரைவ் பண்ணி போய் ஆக்சிடெண்ட் ஆகிறது, இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளை பார்க்குறோம். ஸ்மோக்கிங்னால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது? ஸ்மோக்கிங்னால் லங்கில் வந்து லங் கேன்சர், லங் டிசீஸ், ஹார்ட் அட்டாக், அதே மாதிரி அந்த ஏரியா ஃபுல்லாகவே கேன்சர் வரலாம். லங்கிலேருந்து த்ரோட்டு வரைக்கும் எங்கேருந்து வேணாலும் கேன்சர் வரலாம். ஈசோஃபேகஸ் கேன்சர். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், நான் சேலத்துலேருந்து மூவேந்தர் பேசுகிறேன் சார். ஆ மூவேந்தர், சொல்லுங்கள் சார். சார், இது இப்போ மேரேஜ் ஆகி 6 மாதம் ஆகுதுங்க சார். சரிங்க சார். இது மாதிரி என் மனைவிக்கு வந்து நெஞ்சில் வந்து இதாக இருக்கு. என்ன இருக்குங்க சார்? நெஞ்சு வந்து முன்னாடி வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். மார்பகங்கள் வலிக்குதுன்னு சொல்றாங்க. வீங்கி இருக்குங்க சார், ரொம்ப வீக்கமா இருக்கு. வழக்கமாக இல்ல, ரொம்ப வீக்கமா இருக்கு. அதை யாராவது டாக்டர்கள்ட்ட கூட்டு போய் செக் பண்ணீங்களா என்னென்ன? இல்லைங்க சார், இப்போ ஒரு வாரமாக தான் அப்படி. அர்ஜென்ட்டாக பண்ணுங்க. அதாவதுங்க, நம்ம இதை அந்த நிகழ்ச்சியில் அதான் பேசிகிட்டு இருக்கோம். மார்பக புற்றுநோய் அல்லது மார்பக கட்டிகளை வந்து உடனே பார்க்கணும் சார். ரெண்டு பக்கமும் அப்படி இருக்கு அப்படின்னா? அப்படின்னா அது ஹார்மோன்னால வரும். இருந்தாலும் நீங்கள் எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. மருத்துவர் வந்து ஒன்று உங்களுக்கு அதை பார்த்து வித்தியாசம் இருந்ததுன்னா ஒரு செக் பண்ணணும் டாக்டர்கிட்ட. டாக்டர்களும் செக் பண்ணி அதில் ஒரு வித்தியாசம் ஏதாவது ஃபீல் பண்ணாங்கன்னா மேமோகிராம்னு ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க, சாஃப்ட் எக்ஸ்ரே. சரிங்க சார். எடுத்து அதில் வந்து இது ஆபத்தான கட்டியா இல்லை சாதாரண கரு, இதில் அந்த கரு இதெல்லாம் இருக்குங்க சார். கருப்பாக அந்த இதெல்லாம் ரெண்டு பக்கமும் கருப்பாக அந்த இதெல்லாம் இருக்குங்க சார். சும்மா வலி வலி இருக்குது அப்படின்றாங்க. சரிங்க, நாமளே நீங்களே டயக்னோஸ் பண்ணி ரொம்ப நாள் வச்சுருக்க வேண்டாம். ஒரு ப்ராப்பர் டாக்டர்ஸ்ட்ட போய் இதை காட்டுறதுல பெரிய தப்பு ஒன்று வந்துடாது நமக்கு. சரிங்க சார், சரிங்க. உடனடியாக அதை காட்டுங்க. சரி. ஏன்னா பெண்களில் பொறுத்த வரைக்கும் 1/8 வந்து மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிச்சா 98% குணப்படுத்திடலாம். லேட்டாக கண்டுபிடிச்சாங்கன்னா குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப வாய்ப்பு குறைவு. அதனால் ரொம்ப ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கணும். அதனால் உடனடியாக மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்மோக்கிங்கை பற்றி நம்ம சொல்கிறோம். ஸ்மோக்கிங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100,000 பேர் இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பக்கத்தில் இருக்கவங்க, ஸ்மோக் பண்ணாதவங்களுக்கும் பேசிவ் ஸ்மோக்கிங், வீட்டில் உட்காந்து நம்ம ஸ்மோக் பண்ணோன்னா பக்கத்தில் இருக்க ஸ்மோக் பண்ணாத ஒய்ஃபு இல்லை ரிலேட்டிவுக்கு அந்த டாக்ஸிக் மெட்டீரியல் போய் அவங்களுக்கு சில நேரம் கேன்சர் வரலாம். அதே மாதிரி நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கை வாஷ் பண்ணுறதன் மூலமாகவே பெரும்பாலான இன்ஃபெக்ஷன்ஸை தடுக்க முடியும். வாந்தி பேதியை தடுக்கிறதுக்கு கை வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கேயா டாய்லெட் போனால் கை வாஷ் பண்ணுறதுன்ற பழக்கமே நம்ம நண்பர்களுக்கு இருக்கிறதில்ல. கை குலுக்கிறது நல்ல பழக்கம்தான், ஆனால் பெரும்பாலானவங்களுக்கு இந்த கையை வாஷ் பண்ணுற பழக்கம் இல்லாததுனால கை குலுக்கிறதுக்கு வந்து சில கவனமாக தான் ஹேண்டில் பண்ணோம். அதன் மூலமாக சில நோய்கள் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக வாந்தி பேதி போன்ற நோய்கள் வரலாம். அதே மாதிரி பைக்கில் போகிறவங்க வந்து ஹெல்மெட் கண்டிப்பாக போடணும். காரில் போகிறவங்க சீட் பெல்ட் போடணும். இதெல்லாம் வந்து எளிமையாக சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் மிகப்பெரிய உயிர் காக்கக்கூடிய விஷயங்களாக பின்னால் இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? சார், திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க சார். ஆ சொல்லுங்க மேடம். சார், இந்த மாதிரி யூரின் போகிற இடத்துல ஒரு ஒரு அந்த இடம் வளரும் இல்லைங்களா? ம், சொல்லுங்க. அந்த இது எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு செக்ஸ் ஃபீலிங்கே எனக்கு வர மாட்டேங்குது. கிளைட்டோரிஸ் வந்து சில பேருக்கு வெளியே நல்லா தெரியும், சில பேருக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அது சில பேரால் கண்டுபிடிக்க கூட முடியாது, ரொம்ப சின்னதாக உள்ள அடங்கி இருக்கும். சில நேரம் அதை தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எல்லா பெண்களுக்கும் கிளைட்டோரிஸ் இல்லாத பெண்களே இருக்க முடியாது. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கிளைட்டோரிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியலைன்னா உங்கள் மகப்பேறு மருத்துவர்கிட்ட பார்த்து அந்த கிளைட்டோரிஸை வந்து பார்க்க சொல்லுங்கள். சில பேருக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கலாம். ஒரே மாதிரி யூனிஃபார்மாக எல்லாருக்கும் இருக்காது. அந்த கிளைட்டோரிஸை தூண்டுறது மூலமாக நீங்கள் உச்சகட்டம் அடைய முடியும். ஆமாம், அவங்க ஐடென்டி உங்களால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியல. நீங்கள் ஒரு கண்ணாடி வச்சு வேணாலும் பார்த்து அதை கண்டுபிடிக்கலாம். அந்த இதழ்கள் எல்லாம் பெண்ணுறுப்பை சுற்றி இருக்க அந்த இதழ்கள் எல்லாம் ஒன்றா சேர்ற இடத்துல தான் கிளைட்டோரிஸ் இருக்கும். அது யூஸ்வலாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்களால் கண்டுபிடிக்கவே முடியலைன்னு நீங்கள் நினைக்கிறதுனால நீங்கள் மருத்துவரின் உதவியை நாடலாம். எனக்கு கிளைட்டோரிஸ் எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதை பண்ணுவாங்க. உங்கள் கணவர் வந்து அதை தூண்டலாம்.
உங்களுக்கு உச்சகட்டம் வர வரைக்கும். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஸோ இப்போ ரெகுலராக நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நடைப்பயிற்சி பண்ணுறீங்க, வீட்டுக்குள்ளேயே கூட நிறைய பேருக்கு பார்க் போய் நடக்கிறதுக்கு நேரம் இருக்காது, இவர்கள் வந்து வீட்டிலையே வந்து நடைப்பயிற்சி பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இவங்களுக்கு வந்து வெயிட்டை நல்லா குறைக்கலாம். இந்த மாதிரி ரெகுலராக நடக்கிறதுனால ஹார்ட் டிசீஸை குறைக்கலாம், கொலஸ்ட்ரால் குறைக்கலாம், அதே மாதிரி போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறத உறுதிப்படுத்தலாம், கேன்சர்ஸை குறைக்கலாம், நிறைய கேன்சர்ஸை குறைக்கலாம், மன அழுத்தத்தை பெரிய அளவுக்கு குறைக்கலாம். மன அழுத்தத்திற்கு வந்து ரெண்டு விஷயங்கள், ஒன்று செக்ஸ் பண்ணால் மன அழுத்தம் நல்லா குறையும், இன்னொன்று உடற்பயிற்சி பண்ணால் மன அழுத்தம் குறையும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சசிகுமார், வெள்ளூர் சார். ஆ சசிகுமார் சொல்லுங்க. இது நம்ம இந்த செக்ஸ் ரோல் வந்து சார், எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. சரிங்க. அதே போல் வந்து 6 மந்த் குழந்தை இருந்து அபார்ஷன் ஆயிடுச்சு சார். சரிங்க. அதுக்கு முன்னாடி வந்து குழந்தை எதுவும் நிற்கல. சரி. இப்போ அதுக்கு முன்னாடி குழந்தை எவ்வளோ ட்ரை பண்ண இதில்லை. அதே போல் வந்து எனக்கு வந்து சில ப்ராப்ளம் இருக்கிறதா டாக்டர் சொன்னாங்க. அதாவது வந்து உயிரணுக்கள் கம்மியாகிட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க. அதுக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தால் நல்லா இருக்குமா இல்லை சித்தா எடுத்தால் நல்லா இருக்குமா சார்? அதாவதுங்க, நவீன மருத்துவத்துறை வளர்ச்சின்னா அது இங்கிலீஷு அப்படின்லாம் இல்லை, நவீன மருத்துவத்துறை தான், மாடர்ன் மெடிசன் தான் இதுக்கான தீர்வு. ஏன்னா மற்ற துறைகள் எல்லாம் வந்து எந்த வித பெரிய அளவுக்கு ஆராய்ச்சிகள் இல்லாமல் ஒரு காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு அதே ஒரு தேக்க நிலையோடு இருக்குது. இன்றைக்கி வந்து விந்து அணுக்கள் அப்படின்னா நீங்கள் விந்தணுக்களை பார்த்துருக்க மாட்டீங்க, விந்து திரவம் தான் பார்த்துருப்பீங்க, வெள்ளையா உள்ள இருக்க உயிரணுக்களை பார்க்க மாட்டீங்க. அதை பார்க்கறதுக்கு மைக்ரோஸ்கோப் வேணும். மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சே 300 வருஷம் தான் ஆகுது. இந்த மருத்துவத்தில் அந்த மைக்ரோஸ்கோப் அதை தொடர்ந்து விந்து, அதை தொடர்ந்து வைரஸ் பாக்டீரியா ஹார்மோன்கள், இந்த கண்டுபிடிப்புகள்லாம் நவீன மருத்துவத்தில் தான் இருக்கு. இதில் வந்து இன்னைக்கு நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து ஒரு இப்போ ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை பண்ணியிருக்காங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். சார் வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்? சார் செங்கல்பட்டுல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க சார். சார் அந்த மாதிரி ஒரு எண்ணமோ ஒரு இதுவோ இருக்க மாட்டேங்குது சார். செக்ஸ் எண்ணம் இல்லன்றீங்க? இல்ல, அப்படியே சப்போஸ் இருக்கணும்னு நினைச்சா கூட ஒரு நிமிடம் கூட ஒரு திருப்திகரமா இருக்க முடியல, அது உடனே விந்து வெளியாயிடுது. சரி, என்னவா இருக்கும் சார்? கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு என்னமோ ஒரு ஐடியா அந்த மாதிரி இல்லை. இப்போ யார் கூட செக்ஸ் வச்சுக்கிறீங்க? மனைவியோட செக்ஸ் வச்சுக்கிறீங்க? ஆமாம் சார். சரிங்க. ஆமாம். எவ்வளோ கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு? 10 வருஷம் ஆகுது சார். 10 வருஷம் ஆகுது. சரிங்க. அதாவது கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக செக்ஸில் ஆர்வம் பல பேர் குறையிறது ரொம்ப இயல்பான விஷயம். என்னென்னா இவங்களுக்குள்ள ஒன்று பழக பழக பாலும் புளிக்கும்ன்ற மாதிரி கொஞ்சம் மனைவியோட செக்ஸ் உறவு கொஞ்சம் ஆர்வம் குறையலாம். இரண்டாவது, உங்களுக்குள்ள ஒருத்தர் பற்றி மனக்குறை நிறைய வச்சுக்குவீங்க. மனைவிக்கிட்ட அது சரியில்லை, இது சரியில்லை, சொன்னால் கேட்குறது இல்லை, இப்படி வேணும் உங்களுக்கு. அவங்களுக்கு உங்கள் மேலே பயங்கரமான கோபம் இருக்கும், அதுக்கு திட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சேரும்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன், செக்ஸ் ஆர்வம் ரொம்ப பெரிய அளவுக்கு குறையிறத நம்ம பார்க்க முடியும். இதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் சில முயற்சிகளை தனியாக எடுக்கணும். ஒன்று வந்து உங்களுக்கு செக்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை முதல்ல சரி பண்ணுங்கள், மருத்துவர் அணுகி சரி பண்ணுங்கள். இரண்டாவது, என்ன பிரச்சனை நடந்தாலும் மனைவியை வந்து ரொம்ப மோசமாக திட்டுறது, மிரட்டுறது, அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணவே கூடாது. இது வந்து மிக பயங்கரமான மன அழுத்தத்தை அவங்க வடுவை உண்டு பண்ணிடும் அவங்களுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளை கண்டிப்பாக தனியாக படுக்க வைங்க. உங்கள் பெட்ரூமுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் படுக்க வைக்காதீங்க. மூன்றாவதாக, ட்ரெஸ்ஸு இல்லாமல் ரெண்டு பேரும் ஒன்றா தூங்க முயற்சி பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கு வந்து ஒன்றும் ஒரு சிம்பிளான டெக்னிக்காக இருந்தால் கூட மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். ஏன்னா நடராத்திரியில் நீங்கள் கையை தூக்கி போடுறீங்க,
ஒரு ட்ரெஸ்ஸு மேலே ஒரு துணி மேலே கை விழும்போது பெரிய த்ரில் இருக்காது. ஆனால் அது வந்து ஒரு உங்கள் மனைவியோட உடம்புல படுதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு அந்த சென்சேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த தொடு உணர்ச்சி வந்து உங்களுக்கு செக்ஸை மறுபடியும் கிளர்ந்தளவு வைக்கும். செக்ஸ் இப்படி ரெண்டு மூணு நாள் பண்ணாலே உடனே செக்ஸ் பண்ணுற ஆர்வம் ரொம்ப அதிகமாகிடும். ஆனால் முழுமையாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பே வராது. பெரும்பாலான ஆண்கள் இந்த மாதிரி சொன்னாலும் அதை அவங்க பரிச்சித்தி பார்க்குறதில்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க. ஆனால் ட்ரெஸ்ஸை இல்லாமல் நீங்கள் படுத்தாலே செக்ஸ் ஆர்வம் வந்து பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஆ ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம் சார், சுரேஷ் குமார் பேசுகிறேன். சொல்லுங்கள் சுரேஷ். சார் மேரேஜ் 2.5 வருஷம் ஆகுதுங்க சார். சரிங்க. இன்னும் குழந்தை இல்லைங்க சார். இதுக்கான டெஸ்ட்டுகள் எதுவும் எடுத்திருக்கீங்களா நீங்கள்? இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 20 டேஸ் முன்னாடி டெஸ்ட் எடுத்திருக்கேன் சார், கன்சல்டிங் போயிருக்கேன். சரி. டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காருங்க சார். உங்களுக்கு விந்து டெஸ்ட் எல்லாம் நல்லா இருந்ததா, நார்மலாக இருந்ததா விந்து? ஒரு நிமிஷம், வாய்ஸ் பேசுறேன். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் மேடம். சொல்லுங்கள் சார். விந்து டெஸ்ட் அவருக்கு எடுத்திருக்கீங்களா? எனக்கு ரிப்போர்ட் வந்து எல்லாமே நார்மலாக இருக்கு. சரிங்க. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரது ரிப்போர்ட் வந்து HIV நெகட்டிவ், பிளட் சுகர் வந்து 95 இருக்கு. சரிங்க. செமன் டெஸ்ட்ல வந்து ஆக்டிவ் வந்து 50% இருக்கு. சரிங்க. ஸ்லக்கிஸ் வந்து 20%, நான் மோட்டைல் வந்து 20% இருக்கு. சரிங்க. பசல்ஸ் வந்து 10-15 இருக்கு சார். சரிங்க. பசல்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இல்ல, செமன் கான்சென்ட்ரேஷன் போட்டுருப்பாங்க, அது எத்தனை மில்லியன் இருக்கு? கவுண்ட் வந்து 2 மில்லியன்ஸ் இருக்கு. அது ரொம்ப கம்மியா இருக்கு. லிட்டிகேஷனா சார்? இல்லங்க இல்லங்க, கவுண்ட்னு போட்டுருக்காங்க இல்லையா. 2 மில்லியன்ஸ் பர் ml இருக்கு. அது வந்து 15 மில்லியன் இருக்கணும். டோட்டல் கவுண்ட்னு எதுவும் போட்டுருக்காங்களா? டோட்டல் கவுண்ட் அப்படி இல்ல, போடல. சரிங்க. எத்தனை ml இருக்கு அவருக்கு? 1.2. சரிங்க. ஒரு ml க்கு வந்து அவருக்கு வந்து பொதுவா 15 மில்லியன் இருக்கணும். அவருக்கு 2 மில்லியன் இருக்கு. அடுத்ததாக அவர் ஒரு முறை விந்து வெளியேற்றுறதுல 39 மில்லியன் இருக்கணும். ஆனால் அவருக்கு வந்து 1.2 மில்லியன்னா கிட்டத்தட்ட 3 மில்லியன் தான் இருக்குது அவருக்கு விந்து. 39 மில்லியனுக்கு பதிலாக 3 மில்லியன் தான் இருக்குது. ஸோ அதனால் விந்துக்கு அவருக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். டாக்டர்கள் கொடுத்த மருந்தை சாப்பிட்டுட்டு திரும்ப 2 முறை எடுக்க சொல்லுங்கள். ஒரு மாதம் முடிவில் ஒரு டெஸ்ட்டு, 3 மாதம் முடிவில் இன்னொரு டெஸ்ட் எடுங்க. இந்த 3 டெஸ்ட் சாப்பாட்டுக்கு எதுக்கும் பெரிய சம்மந்தம் இல்லைங்க. ஒரு ஒரு ஏதோ ஒரு பழங்களோ ஒரு பர்டிகுலர் பொருளையோ சாப்பிட்றதுனால விந்து இன்க்ரீஸ் ஆயிரும் நம்பாதீங்க. 15% தம்பதிகளுக்கு குழந்தை இருக்காதுங்க. 100 பேர் கல்யாணம் பண்ணால் 15 பேர் குழந்தை இருக்காது. பல பேரில் அதில் 50% ஆண்களுக்கு வந்து விந்தில் குறைபாடு இருக்கும். பெண்களுக்குன்னா கருக்குழாயில் அடைப்பு, கருமுட்டை உற்பத்தி ஆகாமல் இருக்கிறது, இப்படி பல காரணங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம். கட்டிகள், நீர்க்கட்டிகள், ஃபீசி ஓடி, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தையோட போக முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். இது நார்மல், இது இன்க்ரீஸ் பண்ணிடலாம்ல, இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இல்லைங்க, இன்க்ரீஸ் ஆக்கி கன்சீவ் ஆகணுன்ற மாதிரி வச்சுக்காதீங்க. இன்க்ரீஸ் ஆக்க முயற்சி பண்ணலாம், பட் அப்படி தான் சேர்க்க கர்ப்பமாக போகிறோம்னு வச்சுக்காதீங்க. ஏன்னா 20 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களும் கூட கல்யாணம் ஆனவுடனே நமக்கு அடுத்த மாதம் குழந்தை பிறந்துடும் தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் முதல்ல கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, இந்த 1000 அந்த 1000 நினைப்பாங்க, அப்படியே தள்ளி போயிட்டுருக்கோம். ஸோ தானாக கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகி கர்ப்பமாயிரும் நம்ப வேண்டாம். அதுக்கு முயற்சி பண்ணுங்கள், அதெல்லாம் தப்பு இல்லை. மாத்திரை சாப்பிடுங்க, டாக்டர் சொல்கிற விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இம்ப்ரூவ் ஆகலைன்னா அடுத்த லெவல் நீங்கள் போகணும். ஐயோ, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தான் இருக்காரு, ஃபுல்லாக ட்ரைவிங் தான் டெய்லியுமே, இதனால் ப்ராப்ளம் இருக்குமா? கொஞ்சம் இந்த சேடில் சீட்டுன்னு பேருங்க, இந்த பைக்கு சைக்கிளில் உட்கார சீட்டில், கார்னா பக்கெட் சீட்டு, இந்த மாதிரி சேடில் சீட்டில் உட்காந்து பிரயாஞ்சனம் பண்ணுறவங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த மாதிரி அந்த சீட்டில் உட்காந்துருந்தாங்கன்னா ரத்த ஓட்டம் ஆணுறுப்புக்கு விந்து போய் போகிற ரத்த ஓட்டம் பாதிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் குறைக்கணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? உங்களுக்கு எத்தனை முறை வைக்கணும்னு தோணுதோ, எத்தனை முறை உங்களுக்கு
வைக்க முடியுதோ அத்தனை முறை வச்சுக்கலாம். அதுல எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதனால வந்து எதுவும் சுயன்மம் கலந்ததுனால எதுவும் ஃபால்ட் வருமா? எந்த விதமான கெடுதலும் இருக்கிறதா இது வரைக்கும் உலகத்தில் கண்டுபிடிக்கல. நிறைய ஆய்வுகள் பண்ணிட்டாங்க, பல நன்மைகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சுயன்மம் கலந்ததுனால நமக்கு வந்து எந்த இது இந்த நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி எதுவும் இருக்காது சார்? எந்த விதமான தீமை இல்லைன்னு பல்வேறு ஆய்வுகளில் திரும்ப திரும்ப அது நிரூபிச்சிருக்காங்க. அது பற்றிய ஒரு தவறான கற்பனைகள் எல்லாம் விட்டுருங்க, தைரியமாக இருங்க. செக்ஸ் பண்ணுறதுக்கும் சுயன்பத்திற்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை, அதனால் கவலைப்படாதீங்க. இன்னும் நம்ம பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பேச போகிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகள் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444444 எண்ணுக்கோ உங்கள் கேள்விகள் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் உங்கள் கேள்விகள் எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.